ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கிரீன் எனர்ஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பின்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5. இதில் வந்து 1, 2 இது ரெண்டு வந்து காயில் பின், தேர்ட் பின் வந்து காமன், நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு, 5 பின்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1, 2 காயில் பின்னில் வந்து 12 ஆர் 24 வோல்ட் டிசி கொடுக்கலாம். இப்போ வந்து காமன் பின்னுக்கு 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுத்துட்டோம். அந்த டைமில் வந்து ரிலேக்கு வந்து சப்ளை கொடுக்கலனா நார்மலி ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். அப்போ வந்து அந்த 230 வோல்ட் வந்து இங்கே வரும். இப்போ வந்து ஒரு கண்டிஷன் முடிஞ்சது. இன்னொரு கண்டிஷன் வந்து இதுக்கு வந்து சப்ளை கொடுக்குறோம், 12 வோல்ட் சப்ளை கொடுக்கல, 230 வோல்ட்டு இங்கே வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னால நார்மலி க்ளோஸ்டு வந்து 230 வோல்ட்டு சப்ளை வரும். இப்போ வந்து ரிலே ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பின்லேருந்து காப்பர் காயில் போகுது, அதேமாதிரி ஆப்போசிட் சைடு செகண்ட் பின் அதேமாதிரி காயில் போகுது, சென்டர் பின்லேருந்து மேலே இருக்கிற அந்த காப்பர் கூட ஜாயின்ட் ஆகிடுது. இதுலேருந்து பவர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ வந்து நம்ம ரிலேவுக்கு சப்ளை கொடுக்கல, அதனால் வந்து நார்மலி ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் கண்டிஷனில் இருக்குள்ளே இந்த பிளேட் வழியாக பவர் சப்ளை வந்து நார்மலி ஓப்பன் பின்னுக்கு வந்தது. நார்மலி க்ளோஸ் பின்னுக்கு வந்து பவர் வராது, ஏன்னா வந்து நடுவில் ஒரு டச் ஆகலை. அதே பவர் சப்ளை கொடுக்கும்போது இப்படி டச் ஆகும், டச் ஆகக்குள்ள பவர் வந்து நார்மலி க்ளோஸ்டு பின்னுக்கு வெளியே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் ஆகிற ரிலே, அதனால் வந்து 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறோம், 2 12 வோல்ட் லைட் எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ்டு ஒரு லைட் எரியும், நார்மலி ஓப்பனில் ஒரு லைட் எரிஞ்சின்னு இருக்கும், அதனால் 2 லைட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயிலுக்கு 12 வோல்ட் கொடுக்கணும், காமனுக்கு நம்ம 12 வோல்ட் டிசி கொடுக்கலாம், 24 வோல்ட் கொடுக்கலாம், 230 வோல்ட் ஏசி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து 12 வோல்ட் டிசியை கொடுக்குறோம், ஏன்னா நம்ம டிசி பல்பு எரி வச்சு பார்க்குறதுனால. ரெண்டுத்துலேயும் ஒரே 12 வோல்ட்டு ஒரே இது வச்சு சல்டிங் பண்ணிக்கலாம், கிரவுண்டுக்கு ஒயர் மட்டும் வச்சு சல்டிங் பண்ணிக்கும். இப்போ வந்து லேம்போட 2 கிரவுண்ட் டெர்மினலையும் பேட்டரியோட கிரவுண்டு கூட ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு லேம்போட ப்ளஸ் டெர்மினல் வந்து நார்மலி ஓப்பனில் வச்சு சல்டிங் பண்ணும், இன்னொரு லேம்போட ப்ளஸ் டெர்மினல் வந்து நார்மலி ஓப்பனில் வச்சு சால்டிங் பண்ணும். இப்போ வச்சோடனே லைட் எரியணும். இப்போ வந்து நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுக்கல, அதனால் நார்மலி ஓப்பன் லைட் வந்து எரியுது. இப்போ நம்ம காயிலுக்கு வந்து மைனஸ் சப்ளை கொடுத்தோடனே நார்மலி க்ளோஸ்டு லைட் வந்து எரியும். இப்போ வந்து நம்ம 12 வோல்ட் லைட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம 230 வோல்ட் லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நார்மலி ஓப்பன் லைட் எரியுது, நம்ம வந்து காயிலுக்கு சப்ளை கொடுத்தோன்னே நார்மலி க்ளோஸ்டு லைட் எரியும். அதே நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுத்து நிறுத்திட்டுனா நார்மலி ஓப்பன் லைட் எரியும்.